இளைஞர்களின் சக்தியோடு புதிய இந்தியா உருவாகி வருகிறது. விளையாட்டு மைதானமாக இருந்தாலும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆர்வமாக இருந்தாலும் நாட்டின் நிலை நம்பிக்கைக்குரிய வகையில் வளர்ந்து வருகிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா ஆகிய திட்டங்களுக்கான அழைப்பை 2015 பிரதமர் விடுத்த போது அது உலகின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்றது. நாட்டின் இளைஞர்களின் ஆற்றலை புத்தாக்கம், தொழில் முனைவு ஆகிய திசைகளில் பயன்படுத்த வைத்தது. मैं समझता हूं शायद ऐसा इनोवेटिव इंडिया दुनिया में कहीं नजर नहीं आएगा जी। आप हर व्यक्ति के पास कोई न कोई इनोवेशन है। मैंने ऐसे लोग देखे हैं कि बिजली नहीं है तो अपनी मोटरसाइकिल से पंप चलाते हैं और पानी निकालते हैं और खेत में पानी पहुंचा देते हैं। उसने अपने तरीके से ढूंढा होता है। ऐसे जुगाड़ करने वाले लोगों की कमी नहीं है, लेकिन वो जुगाड़ करता है, अपनी व्यवस्था को संभाल लेता है। लेकिन अगर हमारे पास उस प्रकार की दृष्टि हो, दर्शन हो, देखे तो हमें स्पार्क होता है यार। 2016 ஆண்டு ஜனவரி மாதம் ஸ்டார்ட் அப் இந்தியா தன்னுடைய பயணத்தை துவக்கியது. இப்போது இந்தியாவின் 623 மாவட்டங்களில் 56,000க்கும் அதிகமான தொடக்க நிறுவனங்கள் இணைந்துள்ளன. முதல் 10,000 தொடக்க நிறுவனங்களை சேர்க்க 808 நாட்கள் தேவைப்பட்டன. एक सोल्यूशन बेस्ड सोसाइटी बना दी गई है और इन स्टार्टअप्स की वजह से एक नया जोश उत्पन्न हो गया है देश में, जो सारी दुनिया में आजकल लोग उसको देखकर उसको फॉलो कर रहे हैं, उसमें अपना पैसा डाल रहे हैं, उसके साथ जुड़ने की कोशिश कर रहे हैं। ஆனால் கடைசி 10,000 தொடக்க நிறுவனங்களை சேர்க்க வெறும் 180 நாட்கள் மட்டுமே தேவைப்பட்டன. மோடி அரசின் கொள்கைசார் சிந்தனை மற்றும் திட்டமிடல் காரணமாக இவை அனைத்தும் சாத்தியமாகியுள்ளது. இதில் இன்குபேஷன் மற்றும் வழிகாட்டுதல் முதல் சீட் ஃபண்டிங் ஆகியவையும் சேர்ந்துள்ளன. 10,000 கோடி நிதியுடன் தொடங்கியது. பல சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் தரப்பட்டன. தொடக்க விருதுகள், மாநிலங்களின் தரவரிசை, உலகளாவிய விசி உச்சி மாநாடு, ஆரம்ப கட்ட தொடக்கங்களுக்கான சம்ருதி யோஜனா அனைத்தும் இந்த அமைப்பின் ஒரு பகுதியாகும். ஹுரூன் இந்தியா ஃபியூச்சர் யூனிகார்ன் பட்டியல் 2021 படி அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா உலகின் 3வது தொடக்க சுற்றுச்சூழல் அமைப்பாக மாறியுள்ளது. பிரதம மந்திரி ஜி ने 2016 में यह कहा था कि मैं एक देश चाहता हूं जहां पे लोग नौकरियां नहीं ढूंढे, नौकरियां क्रिएट करें, और उस पे उन्होंने स्टार्टअप का एक पूरा विजन बनाया। पर केवल विजन नहीं बनाया, उन्होंने हाथ पकड़कर उस विजन तक आपको लेके गए। एक इकोसिस्टम बनाया, एक पॉलिसी बनाई, चाहे देश के स्टेट्स में हो, चाहे सेंटर लेवल में हो, और इस पूरे माहौल को बनाने के लिए उसी का जो रिजल्ट आया है वो जो आपके स्टार्टअप्स हैं। आज आप दुनिया में नंबर 3 हैं यूनिकॉर्न्स में, नंबर 2 हैं नंबर ऑफ स्टार्टअप्स में, और नंबर 1 हैं न्यू स्टार्टअप्स एडिंग एवरी डे। रोज कितने नए स्टार्टअप्स आ रहे हैं, 3 के करीब। आप नंबर 1 है पूरी दुनिया में। ஸ்டார்ட்அப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதை குஜராத்தின் முதல்வராக இருந்தபோதே மோடி அவர்கள் தொடங்கிவிட்டார். வேலை வாய்ப்புக்காக நாட்டின் இளைஞர்கள் கையேந்தும் நிலை இருக்கக்கூடாது என்றும் அவர்கள் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் விரும்பினார். பிரதமரின் சிந்தனையின் விளைவாக குஜராத்தின் நாட்டில் முதல் ஸ்டார்ட் அப் மற்றும் கண்டுபிடிப்பு பல்கலைக்கழகம் இப்போது நாட்டு இளைஞர்களுக்கு தொழில் முனைவோருக்கான பயிற்சி அளித்து வருகிறது. चाहे आप एजुकेशन की बात कर लें, चाहे चिल्ड्रन एजुकेशन की बात कर लें, योगा यूनिवर्सिटी की बात कर लें, रक्षा शक्ति यूनिवर्सिटी की बात कर लें, गुजरात के अलावा भारतवर्ष के किसी भी प्रदेश में आपको ऐसा विचारधारा, ऐसा कंसेप्ट नहीं मिलेगा। और हमारी जो यूनिवर्सिटी है स्वर्णिम स्टार्टअप एंड इनोवेशन यूनिवर्सिटी, जो कि एकमात्र विश्वविद्यालय है स्टार्टअप के क्षेत्र में, ये भी मोदी जी के विचारधारा के ऊपर ही आधारित है। இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் 1983 முதல் குஜராத்தில் இயங்கி வருகிறது. EDII இயக்குனர் டாக்டர் சுனில் சுக்லா வியாபாரம் செய்வதற்கான ஆற்றல் குஜராத்தில் எப்போதும் இருப்பதாக நம்புகிறார். பிரதமர் மோடி குஜராத்தின் முதல்வராக இருந்தபோது இது மேலும் மேம்பாடு அடைந்தது. गुजरात इन्रुम अदन पलने अडेंदु वरुगिरदु। ये जो शुरुआत माननीय मोदी जी ने मुख्यमंत्री रहते की थी वो अभी भी कंटिन्यू है। अभी भी जो गुजरात राज्य ने उद्यमिता को काफ़ी आगे बढ़ाया है। एक स्टार्टअप समिट यहाँ पर होता है, आप वाइब्रेंट समिट तो सभी जानते हैं, लेकिन स्टार्टअप समिट यहाँ पे किया जाता है और पिछले दो वर्षों से सतत गुजरात राज्य जो स्टार्टअप इकोसिस्टम की रैंकिंग है देश में, उसमें नंबर 1 बना हुआ है। பிரதமர் மோடி எப்போதும் நாட்டின் இளைஞர்களுடன் இணைந்து நிற்கிறார். பரீட்சா பர் சர்ச்சா மற்றும் எக்ஸாம் வாரியர் புக் போன்ற முயற்சிகளும் அதையே காட்டுகின்றன. பரீட்சா பே சர்ச்சாவின் முதல் நிகழ்ச்சி 2018 தில்லியில் உள்ள கோட்ரா விளையாட்டு அரங்கத்தில் நடந்தது. நாடு முழுவதும் உள்ள 10 மற்றும் 12வது வகுப்பு மாணவர்கள் எந்தவித மன அழுத்தமும் இல்லாமல் தங்கள் தேர்வுகளை எழுதும் வகையில் பிரதமர் அவர்களுடன் உரையாடினார். பிரதமர் மோடிஜி சுமத்யான் मैं गिरीश जवाहर नवोदय विद्यालय मुंगेशपुर दिल्ली में 11वीं कक्षा का छात्र हूँ। महोदय मुझे लगता है कि अगले साल हम दोनों के ही बोर्ड की परीक्षा है क्योंकि मेरे 12वीं की परीक्षा है और आपके लोकसभा चुनाव है, तो क्या आपकी इस पे पूरी तैयारी है? अगर मैं आपका टीचर होता तो मैं आपको गाइड करता कि आप जर्नलिज्म में जाइए। 2வது நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் உரையாற்றினார் மோடி. 3வது நிகழ்ச்சியில் மாற்றுத் திறனாளி மாணவர்களும் சேர்க்கப்பட்டனர். 4வது நிகழ்ச்சியில் கோவிட் தொற்று நோய் காரணமாக முழு நிகழ்ச்சியும் ஆன்லைனில் நடத்தப்பட்டது. இதில் நாடு மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து 13 லட்சம் மாணவர்கள் கலந்து கொண்டனர். परीक्षा की तैयारी के दौरान हमारे मन में आने वाले भय और तनाव से हम कैसे उभरे? देखिए, आप जब ये फियर की, डर की बात करते हैं तो मुझे भी डर लग जाता है। अरे ऐसी कौन सी बात है जिसके लिए डरना चाहिए? क्या पहली बार एग्जाम देने जा रहे हो क्या? क्या पहले कभी एग्जाम दी नहीं? क्या आपको मालूम नहीं था कि मार्च महीने, अप्रैल महीने में एग्जाम आती है? सब पता है। தேர்வுகளாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் உண்மையாகவே நாட்டின் இளைஞர் சக்தியின் நாயகன் பிரதமர் மோடி. அவர் எப்பொழுதும் நாட்டின் பெருமையை விளையாட்டுத் துறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சி மற்றும் செயல் திறனுடன் தொடர்புபடுத்துவார். படிப்பதால் எழுதுவதால் மட்டுமே நீங்கள் பெரிய ஆளாக வருவீர்கள், விளையாடுவதால் வீணாகி விடுவீர்கள் என்று கூறப்பட்ட நாட்கள் பொய்யாகிவிட்டன. திறமையான இளைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக விளையாட்டு உருவெடுத்துள்ளது. சமீபத்தில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய வீரர்களின் செயல்திறனில் இந்த உண்மை தென்பட்டது. இதுவரை ஒலிம்பிக்கில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்திறன் என்று நிரூபிக்கப்பட்டது. இந்தியா மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. ஒரு தங்கம், 2 வெள்ளி மற்றும் 4 வெண்கலம் என வெற்றிக்கு பிறகு பதக்க நாயகர்களுடன் பிரதமர் தொலைபேசியில் மேற்கொண்ட நேரடி தொடர்பு அனைவராலும் மறக்க முடியாத ஒன்றாகும். और बहुत बहुत बधाई आपको। आज ओलंपिक का समापन की दिशा में जा रहा है और आपने देश को खुश कर दिया। हाँ, बस दो दिन का है, वही था कि बस ये मेरा लास्ट है, सबसे लास्ट मेरे की है इंडियन में, तो बस कुछ अच्छा करना है और गोल्ड जीतना हो तो बहुत खुशी की बात है। बहुत अच्छा लगा और मुझे लगता है कि सभी जो अपने भारत और जो लोग देख रहे थे उनकी बहुत दुआएं और उनका सपोर्ट था पीछे से इतने ज्यादा लोगों का, तो शायद उसी ने मुझे यहाँ पे आज बुलाया है। पानीपत ने पानी दिखा दिया। வீடு திரும்பிய பதக்க நாயகர்களையும் பிரதமர் கௌரவித்தார். அவர்களுடனான சந்திப்பு, நகைச்சுவையான பேச்சு, வீரர்களுக்கும் பிரதமருக்கும் இடையிலான பரஸ்பர மரியாதை, ஐஸ்கிரீம் மற்றும் சுர்மாவிலிருந்து அனைவரின் இதயத்தையும் தொட்டது. भाई पहले मुझे इसको आइसक्रीम खिलाना है, मैंने प्रॉमिस किया था उसको। सब बंद हो गया ना? हाँ सर, अभी ओलंपिक्स टाइम पे ऑब्वियसली बंद हो गया, बट अभी थोड़े दिन से सबको खिलाइए भाई। हाँ, ये भी फिर डबल मेडल लेके आएंगे। पारालिंपिक போட்டிகளின் முடிவுகள் வெளிவந்தபோது நாடு இன்னும் ஆனந்தமடைந்தது. இந்திய வீரர்கள் 5 தங்கம், 8 வெள்ளி 6 வெண்கலம் உட்பட இதுவரை இல்லாத வகையில் 19 பதக்கங்களை வென்றுள்ளனர். நாட்டு மக்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. பிரதமர் வீரர்களை மனதார பாராட்டினார். ये बात सही है कि आप लोगों को एक विशिष्ट रूप से ही सारी चीजों को हैंडल करना होता है. जो अभी 2020 का हमारा ये ओलंपिक्स हुआ है, इसमें एक अलग ही लेवल देखने के लिए मिला है. मैंने 100 मीटर में अपने भारत को रिप्रेजेंट करा और मैं आपके लिए कहना चाहूँगी कि मैं सीरियसली मेरे पास वर्ड नहीं है आपके पास मेरे पास कहने के लिए. आई एम स्पीचलेस. सर आपका लाइफ स्टोरी जो है सर, चाहे वो पलक का स्टोरी हो, मनोज का स्टोरी हो, कृष्णा का स्टोरी हो, यहाँ जितने जितने हीरोज बैठे हैं सर उन सबका स्टोरी को देख लें और पैरेलल में सर अगर आपका स्टोरी एज अ प्राइम मिनिस्टर देख लें सर. यू आर सिटिंग विद अस. फ्रेंकली स्पीकिंग सर वो भी कम मोटिवेशनल नहीं होगा सर उसके लिए. तो हम लोगों को सर वो भी प्रेरणादायक तो है सर. एवरीबडी इज अवेयर उसको स्टोरी को. आपको पता नहीं है उल्टा है, जब मैं आपको देखता हूं तो मुझे मोटिवेशन मिलता है. சர்வதேச அளவிலான பல்வேறு போட்டிகளில் குறிப்பாக ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் எதிர்பார்ப்பு அதிகமாகி உள்ளது. 2014 ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் டார்கெட் ஒலிம்பிக் ஸ்கீம் எனப்படும் ஒலிம்பிக் பதக்கம் பெறும் இலக்கை பிரதமர் முன்வைத்தார். டாப்ஸ் எனவும் அழைக்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் திறமையான வீரர்களுக்கு நிதி உதவி முதல் சிறந்த விளையாட்டு வசதிகள், உபகரணங்கள் மற்றும் பயிற்சி வரை கிடைத்தன. 2020 ஆண்டில் 10 முதல் 12 வயதுடையவர்களுக்கான ஜூனியர் டாப்ஸ் திட்டமும் தொடங்கப்பட்டது. 2028இல் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதே இதன் நோக்கம். தற்போது பெண்கள் மற்றும் ஆண்கள் ஹாக்கி அணிகளை தவிர 62 வீரர்கள் டாப்ஸின் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். जो हमारे 54 एथलीट गए थे वो टारगेट ओलंपिक पोडियम स्कीम का हिस्सा थे. 2 वर्षों तक लगातार ट्रेनिंग देते रहे. सरकार ने कभी ये नहीं सोचा कि कितने करोड़ रुपए खर्च हो रहे हैं. सरकार ने केवल इतना सोचा कि कोविड-19 के समय भी आपको कोई मुश्किल ना आए, चाहे वो देश के अंदर हो या विदेश में हो. आपने भी उन मुश्किलों को, चुनौतियों को पार करने का काम किया. ஆனால் விளையாட்டு மைதானங்களில் இத்தகைய சிறப்பான பங்களிப்பின் அடித்தளம் குஜராத்தில் மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டில் குஜராத்தின் முதல்வராக இருந்த பிரதமர் மோடி மாநிலத்தில் கேல் மகா கும்பத்தை தொடங்கினார். அதில் திறமையான பள்ளி அளவிலான விளையாட்டு வீரர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது. குஜராத்தின் இளைஞர்களிடையே களத்தில் இறங்க கேல் மகா கும்ப் எவ்வாறு உற்சாகத்தை அதிகரித்துள்ளது ஒரு உதாரணம். கிருஷ்ணா பாட் அவர் ஜூடோ வீராங்கனை. அவர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஜூடோ பயிற்சி செய்கிறார். அவர் மாநில அளவில் 3 தங்கப் பதக்கங்களை பெற்றுள்ளார். ஆனால் ஒலிம்பிக்கில் தங்கத்தை வென்று நாட்டை பிரமிக்க வைப்பதுதான் அவரது கனவு. मैं 2016 से खेल महाकुंभ में जूडो खेल रही हूँ और मेरे जूडो में अभी तक के 3 गोल्ड, 3 सिल्वर और 3 ब्रॉन्ज मेडल है. मैं रोजाना 8 घंटे प्रैक्टिस कर रही हूँ और जूडो में हर रोज 8 घंटे प्रैक्टिस कर मेरा गोल ये है कि मैं भारत के लिए ओलंपिक में खेलूँ और फ्यूचर में भारत को मैं गोल्ड मेडल दिलाऊँ, ये मेरा गोल है. रिप्शा जानी खेल मगा कुंभத்தின் மட்டத்தில் நீச்சலில் பதக்கங்களை வென்றுள்ளார். ஆனால் ओलंपिकில் நாட்டின் பெயரை வெளிச்சமாக்குவதே அவரது கனவு. खेल महाकुंभ की वजह से मुझे काफ़ी बढ़ावा मिला है और मुझे काफ़ी मोटिवेशन भी मिला है. मैंने 2013 से लेके 2019 तक हर इवेंट में पार्टिसिपेट किया है और मेरे 32 गोल्ड्स है, 31 सिल्वर, 29 ब्रॉन्ज है. इन ऑल 100 मेडल्स हैं मेरे और मैंने नेशनल लेवल में भी 2 ब्रॉन्ज जीते हैं। खेल महाकुंभ पुदिय திறமைசாலிகளுக்கு இந்த துறையில் தங்கள் திறமையை காட்ட ஒரு வாய்ப்பை வழங்கி உள்ளது। 2013 இல் மாநில அளவில் விளையாட்டு கொள்கையை கொண்டு வருவது பற்றி அப்போதைய குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியும் பேசி இருந்தார்। 2017 ஆம் ஆண்டில் இந்த கொள்கை செயல்படுத்தப்பட்டது। இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் விளையாட்டுகளுக்கு உள்கட்டமைப்பிற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது। முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஸ்வர்ணிம் குஜராத் விளையாட்டு பல்கலைக்கழகம் 2012 गांधी नगर 2012 के अंदर उन्होंने एक स्वप्न देखा कि गुजरात के अंदर एक स्पोर्ट्स यूनिवर्सिटी हो और स्पोर्ट्स यूनिवर्सिटी के माध्यम से गुजरात के 33 जिले 252 तालुकाओं के बच्चे जो एजुकेशन ले रहे हैं वो फिजिकल एजुकेशन, स्पोर्ट्स मैनेजमेंट, स्पोर्ट्स इवेंट मैनेजमेंट, स्पोर्ट्स जर्नलिज्म, एडवेंचरस स्पोर्ट्स और स्पोर्ट्स कोचिंग में अपना हिस्सा ले और अपने आप को स्पोर्ट्स में कैरियर बनाने के लिए आगे आए। விளையாட்டுகளை ஊக்குவிக்க குஜராத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மத்திய அரசின் கொள்கை நடவடிக்கைகளில் பிரதிபலிக்கின்றன। நாட்டில் விளையாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு கேலோ இந்தியாவை தொடங்கியது। 2018 கேலோ இந்தியா இளைஞர்களுக்கான விளையாட்டு தொடங்கியது। பின்னர் 2020 கேலோ இந்தியா பல்கலைக்கழகம் மற்றும் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுகள் தொடங்கின। विश्व में कोई देश सिर्फ आर्थिक और सामरिक शक्ति से ही बड़ा बनता है ऐसा नहीं है। इसके कई और भी पहलू हैं। एक वैज्ञानिक अपने छोटे से इनोवेशन से पूरी दुनिया में अपने देश का नाम रोशन कर देता है। ऐसे कई क्षेत्र हैं, लेकिन बहुत ही ऑर्गेनाइज वे में, स्ट्रक्चर्ड वे में आज स्पोर्ट्स एक ऐसा क्षेत्र बन गया है जो आज की दुनिया में देश की छवि का भी, देश की शक्ति का भी परिचय कराता है। குல்மார்கின் பனி பிரதேசத்தில் நடைபெறும் கடுமையான போட்டிகள் மற்றும் வீரர்களின் வெற்றி உணர்வு ஆகியவை காஷ்மீர்வாதிகளின் வித்தியாசமான கண்ணோட்டத்தை நாட்டிற்கும் உலகிற்கும் தெரியப்படுத்துகின்றன। खेलो इंडिया इवेंट्स यहाँ गुलमर्ग में हो रहा है सर। गुलमर्ग में पहली बार आया हूँ, बहुत अच्छा लग रहा है सर। और खेलो इंडिया की तरफ होटल फैसिलिटीज़ बहुत अच्छा है सर। वैसा नहीं है कि बस फॉरेन ये कंट्रीज़ में विंटर स्पोर्ट्स का टैलेंट है, यहाँ पे भी एंड बहुत सारे अच्छे एथलीट्स अभी भी हमारे पास है जो पार्टिसिपेट कर भी रहे हैं एंड छोटे छोटे बच्चों को जो न्यू एथलीट्स है उनको कोच कर रहे हैं। तो मेरा सबसे ये अपील है कि आप आइए, स्नो का भी मज़ा लीजिए एंड इस स्पोर्ट्स का भी मज़ा लीजिए। ये बहुत अच्छा अपॉर्चुनिटी है स्पोर्ट्स पर्सनस के लिए या जो अभी भी स्पोर्ट्स में नहीं आए हैं उनके लिए भी। इंडिया के अंदर विंटर स्पोर्ट्स को आगे बढ़ाने के लिए बहुत अच्छा इनिशिएटिव लिया गया है। बहुत अच्छा फील हो रहा है और हम सारे यहाँ पे बहुत प्राउड फील कर रहे हैं। हम अपनी जेएडके को रिप्रेजेंट कर रहे हैं यहाँ पे सारे, और मुझे बहुत अच्छा लग रहा है कि हम यहाँ पे सारे जाए, इतनी सारी स्टेट्स आई है, तो बहुत अच्छा लग रहा है। இத்துடன் நாடு முழுவதிலும் ஒரு திருப்பம் வந்தது। 2019 ஆண்டு ஆகஸ்ட் 29 தேதி அன்று தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி அனைத்து மக்களையும் ஆரோக்கியமாக நோயற்றவர்களாக வைத்திருக்க ஃபிட் இந்தியா இயக்கத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்। ஃபிட் இந்தியா தரப்படுத்தலின் கீழ் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளின் தரவரிசைப்படுத்தலும் செய்யப்படுகிறது। இப்போது நாடு தொடர்ந்து அனைவரையும் ஆரோக்கியமாக வைக்க முயற்சிக்கிறது। குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் அல்லது ஆண்கள் யாராக இருந்தாலும் இது பொருந்தும்। फिटनेस की डोज आधा घंटा रोज, इस मंत्र में सभी का स्वास्थ्य, सभी का सुख छिपा हुआ है। சமீபத்தில் ஆகஸ்ட் 29 தேதி 2021 ஆண்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் விடுதலை பெற்றதன் அமிர்த மகோத்சவத்தை ஒட்டி ஃபிட் இந்தியா மொபைல் செயலியை வெளியிட்டார்। இது நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இந்த பிரச்சாரத்தை உருவாக்க ஒரு சிறந்த வழியாகும்। इसमें जो ऐप है उसके माध्यम से कहीं ना कहीं फिटनेस इज इजी एक दर्शाने का काम भी किया गया है। फन एंड फ्री है ये भी बताने का काम किया गया है। एंड कैन बी डन एनीवेयर, आप कहीं पर भी अपने घर पे, पार्क में, बाहर, ऑफिस में कहीं पर भी कोई फिटनेस एक्टिविटी करते हैं उसको मॉनिटर किया जा सकता है। स्टार्टअप्स, தேர்வுகள், விளையாட்டு மைதானங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் பிரதமர் மோடி இளைஞர் சக்தியின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் ஒரே இடையில் கட்டி வைத்திருக்கிறார்। இந்த நூல் இந்தியாவை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துடன் இணைக்கும் ஒரு வலுவான இணைப்பாகும்। எந்த தொற்று நோயாலோ அல்லது வேறு எந்த சவாலாலோ அதை உடைக்க முடியாது।